ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கியூசின். இப்போ நம்ம ஒரு பொரியல் வெரைட்டி பார்க்க போகிறோம், பருப்பு சிலி. ஸோ இது நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம், அவரைக்காயில் பண்ணலாம், பீன்ஸ் கேரட்டில் பண்ணலாம். நான் பீன்ஸ் கேரட்டில் பண்ணுறேன். பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். சின்ன வெங்காயம் நைஸாக அரைஞ்சிருக்கேன், கருவேப்பிலை. ஸோ பருப்பு நான் ஸோ தோரம் பருப்பு நான் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதோட நம்ம 2 வரமிளகா, 2 சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் பருப்பு சிலிக்கு ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இதில் 2 சின்ன வெங்காயம், ஜீரகம், கல்லுப்பு, 1 வரமிளகா போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இருக்காதுங்க, அப்படியே 1-2 அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கோர்ஸாக நல்லா அரைச்சிக்கோங்க. இது ஜென்ரலாக கடலப்பருப்புலேயும் பண்ணலாம். ஸோ அதை விட தோரம் பருப்பில் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் தோரம் பருப்பில் எடுத்துருக்கேன். நீங்கள் கடலப்பருப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டு அனுப்புகிறப்போ தோரம் பருப்பில் எடுத்தால் தான் சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ பீன்ஸ் ஸோ தண்ணி கொதிக்க வச்சு பீன்ஸை வேக வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட் பீன் உப்புல உப்பு டேஸ்ட் பீன்ஸ் லேயர். ஸோ மீன் வயல் நம்ம தாளிச்சிடலாம். இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை நைஸாக அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் அடி பிடிக்கும், இந்த டைப்பில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அப்பப்போ லைட்டாக அடியில் பிடிக்கும், நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா. ஸோ அப்பப்போ அப்படியே நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. இது நீங்கள் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சோம். நல்லா இப்படி வதக்கிட்டே இருங்க, அப்புறம் கொல கொலன்னு ஆடணும், நல்லா கொல கொலன்னு வந்துடும். ஸோ இந்த பீன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சோம். நான் ஜஸ்ட் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன், அவ்வளோதான், ஆயிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு சிலி நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு பொல பொலன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காய் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தான் நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணணும். இந்த பாருங்க பொல பொல பொலன்னு வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காய்கறி ஆட் பண்ணியாச்சு பருப்போட, இப்போ அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸும் பருப்பும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா 2 மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டை பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ நம்ம கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்மளோட பருப்பு சிலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் தோரம் பருப்பு வச்சு பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் தோரம் பருப்பு வச்சே பண்ணுங்கள், கடலப்பருப்பு வச்சு பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் தோரம் பருப்பு வச்சு ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக செய்கிற பொரியலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீனும் சேரும் கொத்தமல்லி. ஸோ இதை நான் பீன்ஸ் கேரட் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் அவரைக்காய் வச்சு பண்ணலாம், கொத்தரங்காய் வச்சும் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ருசிக்க சமையுங்கள், சமைத்து ருசியுங்கள்.